ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு வேலை வாய்ப்பு செய்தி. டிஎன்பிஎல்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு நியூஸ் பேப்பர், அதாவது செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்திலிருந்து இப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்பு செய்தி வந்து ஒன்று வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எவ்வளோ சம்பளம், லாஸ்ட் டைம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதிய வராதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கு நான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும். அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மெமிலும் இந்த மாதிரி வேலை செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட், கரூர் டிஸ்ட்ரிக்ட் காகிதபுரத்துலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் ஒனில் தான் கொடுத்துருக்காங்க, டிஎன்பிஎல் யூனிட் ஒன்லேருந்து வந்து ரெக்குயர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விதமான போஸ்ட்டு: எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ஜென்ரல் சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸுக்கு, சீஃப் ஜென்ரல் மேனேஜர் கமர்ஷியலுக்கு, சீஃப் ஜென்ரல் மேனேஜர் அதாவது ஜென்ரல் மேனேஜர் கமர்ஷியல், டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸு, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸு, ஆஃபீஸர் இன்டர்னல் ஆடிட்டுக்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸர் செக்ரட்டரியல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விதமான போஸ்டிங் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேகன்சி மொத்தமாக ஒரு ஆறு வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்ரல், ஃபஸ்ட்டு மூணு வந்து ஜென்ரல், இந்த ஃபோர்த் இருக்கு இல்லைங்களா அதாவது டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ், அசிஸ்டன் ஜெனரல் மேனேஜர், இது மட்டும் பிசி பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதர் தென் பிசி முஸ்லீம்ஸ். ஆஃபீஸர் இன்டர்னல் அடிக்ட்டு வந்து எம்பிசி டிஎன்சி மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஆஃபீஸர் செக்ரட்டரிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிசி அதர் தென் முஸ்லீம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிஎன்பிஎல் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் கெரியரில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பயோடேட்டா ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் 15 டேஸ்க்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க, அதை இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மட்டும் கட் பண்ணி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 21/9/2022 இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 6/10/2022 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்குள்ளே அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போய் சேரணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி, என்ன ரிசர்வேஷனில் கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷனு, ஏஜ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிகிரி மட்டும் இருந்தால் போதாது, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷர் இருந்தால் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கு சிஏ முடிச்சிருக்கலாம், அல்லது சிஎம்ஏ முடிச்சிருக்கலாம், அல்லது எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2022 வந்து 57 வயசு மேக்ஸிமம் இருக்கலாங்க, மினிமம் வந்து 32 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மேபி ரிலாக்ஸ்ட் ஆஃப் 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசீவிங் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸும் குறைஞ்சபட்சம் மினிமம் வந்து 1-5 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 1,00,000-1,30,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த்லி சிஎம்சி அதாவது சிடிசி எல்லாமே சேர்த்து 358,361 ரூபா வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வேறு லெவல் சம்பளம் தான், ஆனால் சிஏ முடிச்சவங்க, சிஎம்ஏ முடிச்சவங்க, எம்பிஏவே முடிச்சவங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டாக மேக்ஸிமம் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரோல் பண்ணி பொறுமையாக படிச்சு பாருங்கள். மினிமம் 52 இயர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரலுக்கு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள், ஜென்ரல் சீஃப் ஜென்ரல் அதாவது ஃபினான்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 55-57, மினிமம் 52 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் 30 இயர்ஸ் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, 30 வருஷம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து 52வது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இல்லையா, அதை தான் அங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்துக்கோங்க எல்லாருமே, சம்பளம்லாம் வந்து இதில் எதுவுமே பிரச்சனை இல்லை, அதில் மேலே லட்சக்கணக்கில் தான் சேலரி, 3 லட்சத்துக்கு மேலே தான் சேலரி, யாருமே கவலைப்பட தேவையில்லை. சீஃப் ஜென்ரல் மேனேஜருக்கு பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலில் வந்து எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம், இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், எம்பிஏ ஃபுல் டைம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கூட நீங்கள் வந்து ஃபுல் டைம் படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோயும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், பிஇ பிடெக் எல்லாருமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, இதுக்கு வந்து மினிமம் 52 வயசு இருக்கணும், ஜென்ரலுக்கு 49 வயசு. ஸோ மேக்ஸிமம் 55, 57 தான் கொடுத்துருக்காங்க, 57 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 30 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மினிமம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பளம்னு பார்க்கும்போது 3 லட்சத்துக்கு மேலே தான் இருக்குது, அதாவது 2 லட்சம் 3 லட்சம் இருக்குது. வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 3 லட்சம் இருக்குது. டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா சிஎம்ஏ சிஎம் முடிச்சாங்க அப்ளை பண்ணலாம், மினிமம் 46 அதாவது மேக்ஸிமம் வந்து 57-53 வயதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 26 இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து கார்பரேட் ஆஃபீஸ் சென்னை, எங்கே வந்து ஜாப் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் ஆடிட்டுக்கு நீங்கள் வந்து சிஏ சிஎம்ஏ இந்த மாதிரி கூட முடிச்சிருக்கலாம், மினிமம் 28 வயசு மேக்ஸிமம் 43 வயசு வரைக்கும் இருக்கணும்.
இதுக்கு வந்து 8 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்னையில் தான் ஒர்க் இருக்கும், மினிமம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஆஃபீஸர் செக்ரட்டரிகளுக்கு பார்த்தீங்கனாலும் பிசியில் மட்டும் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கும் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அது கூட என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் சிஐசிஎஸ்ஐ அப்படியில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெம்பராக இருக்கணும், பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் 28 இயர்ஸ், மேக்ஸிமம் 43 வயசு வரை சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க, மினிமம் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷனில் இருந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நான் வெப்சைட்டுக்கான லிங்க், அப்ளை பண்ணுறாங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பயோடேட்டான்னு சொன்னோம் இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, ஃபில் பண்ணி அனுப்புறது போஸ்ட்டில், அதுவும் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் 2 நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ரெண்டையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாம் மிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணி போஸ்ட்டில் மூலிமா அனுப்பிச்சிடலாம். கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 6/10/2022. ஸோ வந்து அதுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அதாவது யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எலிஜிபிலிட்டி மிட் ஆகிற இருக்கிறீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஸோ வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, இதோட சொல்லி வீடியோ பிடிச்சிக்கிறோம். அடுத்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.